வெல்கம் டு தினவொரு தகவல் யூடியூப் சேனல். நான் உங்க ராகுல் பேசுறேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இன்னும் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. வாங்க இந்த வீடியோக்குள்ள போலாம். எடை குறைக்கும் மாத்திரைகள் உண்மையில பலன் அளிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இன்னைக்கு பாக்க போறோம். இன்னைக்கு நாட்டுல பொதுவா வந்து எல்லாருமே வந்து ஒரு கவலைப்படக்கூடிய வந்து விஷயம் வந்து என்னன்னா குண்டா இருக்கும், ரொம்ப வந்து குண்டா இருக்கும், கொழுப்பு ஃபேட் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுவாங்க. அதை குறைக்கிறதுக்கு வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க. ஸோ சிலர் வந்து மாத்திரை கூட எடுத்துக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த மாதிரியெல்லாம் வந்து மருந்து கடையிலேயே வந்து வாங்கிக்கலாம். ஸோ இப்படியெல்லாம் இருக்கிற சில மாத்திரைகளை பற்றியும் அதை வந்து பாதுகாப்பானவையா அப்படி பலனளிப்பவையா அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம கொஞ்சம் பார்க்க போறோம். கலோரிகளை குறைத்தல், ஆரோக்கியமான உணவு முறைக்கு மாறுதல், போதிய அளவு உடல் உழைப்பு ஆகியவை வந்து உடல் எடையை குறைக்க மிக சிறந்த வழியாகும். கூடுதல் சத்துணவு தயாரிப்புகள் பல கிடைக்கிறது. அவை பல்வேறு வழிகளில் உடல் எடையை குறைக்கும் என்று உறுதியளிக்கப்படுகிறது. எடை குறைக்கும் மாத்திரை எடுத்துக்கொள்ள தொடங்கும் முன்பு உங்களோட டாக்டர் கிட்ட நீங்க கன்சல்ட் பண்ணிட்டே நீங்க யூஸ் பண்ணணும். எடை குறைக்கிற மாத்திரைகள்ல இருக்கும் வீரியமான உட்பொருட்கள் கிட்டத்தட்ட விற்பனைக்கு கிடைக்கிற அனைத்து எடை குறைப்பு மாத்திரைகளிலையும் செடிகள், தாதுக்கள் மற்றும் நார்ச்சத்துக்கள் இருக்கும். ஒவ்வொரு மாத்திரையிலையும் அவற்றோட சேர்க்கை மற்றும் அளவு வந்து வேறுபட்டே காணலாம். இந்த மாத்திரைகள் வந்து பலவற்றில் ஒன்றுக்கு மேற்பட்ட வீரியமான உட்பொருட்கள் இருக்கலாம். உட்பொருட்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு விதமா செயல்படலாம் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சு கொள்ள வேண்டியது மிகவும் முக்கியமான ஒன்று. மேலும் மற்ற உட்பொருட்களுடன் செயற்கையாக செயல்படும் போது அவற்றோட செயல்பாடு வேறுபடலாம். இவற்றில் பெரும்பாலான மாத்திரைகள் வந்து குறைந்த எண்ணிக்கையிலான நபர்களை கொண்டு சோதனை செய்யப்பட்டவை. சில வாரங்கள் அல்லது சில மாதங்கள் வந்து மாத்திரைகளை அதாவது சில வாரங்கள் அப்படி இல்லைன்னா சில மாதங்கள் ஆச்சுன்னா மாத்திரைகள் வந்து கொடுத்து அதன் அடிப்படையிலே வந்து அவை வந்து பாதுகாப்பவையா இல்லை பலனளிப்பவையா அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்கப்படுது. ஒரு உட்பொருள் பாதுகாப்பானது என்றும் பலனளிக்க கூடியது அப்படின்னு சொல்லிட்டு உறுதியளிக்க வேண்டுமானால் அதனை பெரும்பாலும் எண்ணிக்கையிலான நபர்களை ஒரு உள்ளடக்கிய குழுவுக்கு தான் கொடுத்து அதனை வந்து சோதிக்கணும். உணவு மற்றும் மருந்து நிர்வாக அமைப்பு அதாவது FDA சொல்லுவாங்க, உணவு திட்டம் சார்ந்த கூடுதல் சத்து பொருட்களோட பாதுகாப்பு மற்றும் பலனுக்கு அதன் உற்பத்தியாளர்களை பொறுப்பேற்க வேண்டும் என்பதை வந்து கட்டாயமாக்கி உள்ளது. இந்த தயாரிப்புகளுக்கு வழங்கப்படும் உறுதிகளை வந்து FDA அங்கீகரிப்பதோ மதிப்பீடு செய்வதோ இல்லை. ஹார்சினியா காம்போக்கியா, மேங்கோஸ்டீன் என்ற பொதுவான பெயரால் அழைக்கப்படும் ஹார்சினியா காம்போக்கியா பழத்திலிருந்து பெறப்படுற சாற்றுல வந்து ஹைட்ராக்சி சிட்ரிக் அமிலம் HCA வீரியமான உட்பொருளா இருக்கு. HCA மாத்திரைகள் சந்தையில வந்து பரவலாவே கிடைக்குது. HCA வந்து பசியை குறைச்சு அதன் மூலம் எடையை வந்து குறைக்கிறது இது என்று அப்படின்னு சொல்றாங்க. எனினும் மருத்துவ ரீதியா வந்து HCA உடல் எடையை கணிசமா குறைப்பதாக நிரூபிக்கப்படல. மற்ற முறையோட ஒப்பிடும் போது HCA வந்து பாதுகாப்பானது அப்படின்னு சொல்லிட்டு சில ஆய்வுகள் வந்து நமக்கு கூறுது. பச்சை காபி கொட்டைச்சாறு, வறுக்காத காபி கொட்டையில வந்து பச்சை காஃபி கொட்டைகள் வந்து அப்படின்னு சொல்றோம். பச்சை காஃபி கொட்டைகள் வந்து படிந்திருக்கும் கொழுப்பை குறைக்கும் என்று உறுதி கூறி விற்கப்படுது. பச்சை காஃபி கொட்டைச்சாறு வந்து சிறிதளவு எடை குறைய உதவக்கூடும். அது வந்து பாதுகாப்பும் பற்றிய உண்மையை ஆவணப்படுத்தும் பெரிய ஆய்வுகள் வந்து எதுவுமே செய்யப்படலன்னு சொல்லலாம். காஃபின், ஸோ இது வந்து உலகம் முழுவதும் மக்கள் பயன்படுத்தும் ஒரு பானமாவே இருக்கும். காஃபின் மைய நரம்பு மண்டலத்தை தூண்டி விழிப்புணர்வை அதிகரிச்சு மனநிலையை வந்து மேம்படுத்துகிறதுன்னு சொல்லலாம். குறிப்பிட்ட ஒரு காலகட்டத்துல எடையை குறைக்க அல்லது அதிகரிக்க காஃபின் வந்து உதவக்கூடும். வழக்கமா காஃபின் எடுத்துக்கொண்டால் உடல் அதனை தாங்கும் திறன் வந்து பெற்றுவிடும். அதன் பிறகு உடல் எடையில அதன் தாக்கம் வந்து எதுவுமே இருக்காது. குறைஞ்ச அளவுகள்ல காஃபின் எடுத்துக்கொள்வது பாதுகாப்பானதுன்னு சொல்லலாம். எனினும் காஃபின் வந்து அதிக அளவு எடுத்துக்கொண்டால் வாந்தி, குமட்டல், வலிப்பு மற்றும் விரைவான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். கசப்பு ஆரஞ்சு, கசப்பு ஆரஞ்சுல இருக்கிற சினர்ஃப்ரின் எனும் தூண்டு பொருள் வந்து கலோரிகளை எரித்து பசியை குறைப்பதாக கூறப்படுகிறது. எடை குறைப்பு செயல்திறனை ஆதரிக்க நம்பகமான ஆய்வுகள் தேவை. அப்படின்னாலும் அது உங்களோட பசியை வந்து ஓரளவே குறைக்கும். கசப்பு ஆரஞ்சை எடுத்துக்கொள்வதனால பதற்றம், நெஞ்சு வலி, உயர் ரத்த அழுத்தம் மற்றும் விரைவான இதய துடிப்பு போன்ற பிரச்சனைகள் வந்து ஏற்படலாம். கிரீன் டீ சாரும் கிரீன் டீயும், உலக அளவுல பெருமளவு மக்கள் வந்து கிரீன் டீயே வந்து குடிக்கிறாங்க. கிரீன் டீ சாரும் கிரீன் டீயும் வந்து அதிக கலோரிகளை எரிப்பதன் மூலம் கொழுப்பு செல்களை சிதைப்பதன் மூலமும் உறிஞ்சு கொள்ளப்படும் கொழுப்பின் அளவை குறைப்பதன் மூலமும் உடல் எடையை குறைக்கிறது அப்படின்னே சொல்லலாம். கிரீன் டீ வந்து அருந்துவதனால பாதுகாப்பானது என்று சொல்றாங்க. உங்களோட எடையை வந்து குறைக்க அது சிறிதளவு வந்து உதவக்கூடும். எனினும் சிலருக்கு கிரீன் டீ வந்து பாதுகாப்பானதா இருப்பதில்ல. கிரீன் டீ குடிச்சோம்னா சிலருக்கு வந்து வயிற்றுல அசௌகரியம் ஏற்படலாம். குமட்டல், மலச்சிக்கல், ரத்த அழுத்தம் அதிகரித்தல் போன்ற பிரச்சனையும் வந்து ஏற்படலாம். வெள்ளை காராமணி, ஸோ ஒயிட் கிட்னி ஃபீன்ஸ் என்றும் அறியப்படும் ஃபேசலஸ் வல்காரிஸ் அப்படின்றது வந்து உலகின் பெரும் பகுதிகளில் வளரும் ஒரு பயறு.
சோ வெள்ளை காராமணியின் சாறு வந்து பசியை ஒடுக்கி கார்போஹைட்ரேட் உறிஞ்சு கொள்ளப்படுவதை தடுக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு கூறப்படுது. எடை குறைக்கும் மாத்திரைகள் கெடுதல் விளைவிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இப்போதான் முக்கியமான ஸ்டேஜ்ல இருக்கோம். சோ பெரும்பாலான உணவு உட்பொருட்களை வந்து நாம் இந்த வீரியமிக்க உட்பொருட்கள்ல பல பிற சத்து பொருட்கள் மற்றும் மருந்துகளோட குறிக்கிடலாம். நீங்கள் தொடர்ச்சியா மருந்துகளையும் உணவு திட்டம் சார்ந்த கூடுதல் சத்து பொருட்களையும் எடுத்துக்கொண்டாங்கன்னா இதை பற்றி உங்களோட டாக்டர் வந்து கன்சல்ட் பண்ணணும். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்க, நாங்கள் ரிப்ளை பண்றோம். அண்ட் மறக்காம கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.